எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு செய்ய போடியது வந்து ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் தான் பார்க்க போறோம். ஓகே, அது ஒன் பார்ட் ரெசிபி. இது வந்து டொமேட்டோ பாத்து, பிஸ்மில்லா பாத் எல்லாம் பாத், நம்ம இங்கிலீஷ்ல தான் பாதி தமிழ் பாதி தக்காளி பாத், தக்காளி சோறு இல்லை தக்காளி. இது வித்தியாசமா இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். ஓகே, அது எப்படி செய்யணும்னா பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஒரு நம்ம ஒரு கிரேவி ரெடி பண்ணணும். ஓகே, அதுக்காக கொஞ்சமா தேங்காய் வத்தல், வத்தல் பொடியும் போடலாம் வத்தலும் போடலாம். இது கூட நான் காஷ்மீரி சில்லியும் போடுவேன். நான் லைட்டாக கலருக்காக வேண்டி இந்த கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி, நான் ரெண்டு பச்சை மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஓகே, அடுத்தால தக்காளி. ஓகேயா, அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடலாம். இதுல மசாலான்னு சேர்க்கறது நம்ம இது மட்டும்தான் சேர்க்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருங்கண்ணா, தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு தக்காளி, நல்ல பழுத்த நாட்டு தக்காளியில ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், கலருக்காக வேண்டி காஷ்மீரி சில்லி, ஆர்டினரி சில்லி சேர்த்திருக்கேன், தேங்காய். ஆ, இனி அடுத்தால மஞ்சள் பொடி. ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்க்கலாம், ஏன்னா ரொம்ப பட்டை பட்டால அந்த ஸ்மெல் வந்துடும். ஓகே, சின்ன துண்டு பட்டை இவ்வளவுதான். இது அரைப்புக்கு நம்ம ரெடி பண்ணணும். சால்ட்டு ரைஸ்ல தானே நம்ம போடுவோம். ஓகே, இனி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை அரைக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் பாத்திரத்தை ஆன் பண்ணுவோம், குக்கர், சாரி குக்கர் ஆன் பண்ணிட்டு நெய் இல்லைன்னா தேங்காய், நம்ம கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் தேங்காயமா செய்வோம் எடுப்போம். நான் ஒரு கால் ஸ்பூன் போன்ல தான் நெய் ஊத்திருக்கேன். இதில் ஆயில் போட்டாச்சு. இது தாளிக்கிறதுக்கு வந்து நான் பெருஞ்சீரகம் வேற எதுவுமே போடலை, வெறும் பெருஞ்சீரகம் மட்டும் போடி கூட பிரிஞ்சி இலையும் போடணும். ஏன்னா பிரிஞ்சி இலைக்கு ஒரு மணம் உண்டு, அதனால பிரிஞ்சி இலையும் போடணும். அவ்வளோ காரம் கிடையாது, இந்த பச்சை மிளகா நீல பச்சை மிளகா அது இதுதான் ஊறுகாக்கெல்லாம் நல்லா இருக்கும். அம்மா ஊறாஜிரலாம் அதெல்லாம் இது போட்டு கேட்டா சூப்பரா இருக்கும். இது லைட்டா போய் கை விட்டு பாருங்க. ஆ, நீ விடா விடு, நான் பொறுப்பு இல்லை. ஓகே, நான் வந்து ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன், அப்படி நீளமாவே போட்டிருக்கேன். அடுத்தால உள்ளி, நான் வந்து கரெக்டா ஒரு உலக்கும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அரிசி தான் எடுத்திருக்கேன், அதனால எல்லாமே குறைவா தான் எடுத்திருக்கேன். ஒரு வளர்த்துக்கு ஒரு பெரிய பல்லாரியில ஒரு பல்லாரி எடுத்திருக்கேன். அடுத்தால பல்லாரி கூட நான் புதினாவும் கொத்தமல்லியும் பொடிசெல்லாம் கட் பண்ணல. கொத்தமல்லி புதினா பல்லாரி இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா வசங்கட்டு நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சிருவோம். ஏன்னா ஆனரி சில்லியும் காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணாது. ஆமா, ஓகே, இது லைட்டா வசங்கியாச்சு. இந்த டைம்ல நம்ம தக்காளி, பெரிய தக்காளியில ஒரு தக்காளி, ஏற்கனவே ஒரு தக்காளி நம்ம அரைக்கிறதுக்கும் போட்டிருக்கோம். இது கூட கொஞ்சமா கிரீன் பீஸ், இது வந்து என்ன சில ப்ரிசர்வேட்டிவ். ஆமா, ஆமா, ஃப்ரோசன் ஃப்ரோசன், டக்கு டக்குன்னு வாயில வராது. இது ஃப்ரோசன் ஐட்டம் பட்டாணி இருக்குல்ல, அதுல ஒரு முக்கால் பங்கு நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம்.
போட்டுட்டு இது கூட நம்ம இனி அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த விழுத சேர்த்துருவோம். நாங்க இது லைட்டா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யலாம், தண்ணி எல்லாம் ஊத்திட வேண்டியதுதான். இப்ப வந்துரும், அதுக்கப்புறம் தான் சால்ட்டும் நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணணும்னா. எப்படி இருக்கு இந்த கலருக்காக மட்டும்தான் நம்ம என்ன செய்திருக்கோம், எல்லாம் சேர்த்தது நல்லா கொதிச்சுட்டு. நான் இது வந்து ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு சேர்ப்போம், ஓகே? அது நான் 1.5 கப்பு 1.5 கப்பு கிட்ட போட்டிருக்கேன், அதனால ஒரு கப் அரிசிக்கு 2 கப்பு. ஆமா, இப்ப கரெக்டா ஒரு 2.5 கப்பு தண்ணி சேர்த்தேன். சேர்த்துட்டு பண்ணிடுவோம், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுரும், சரியா? போட்டு நல்லா கொதிக்க விடணும். டேஸ்ட் பாரு, பயப்படுவோம். நல்லா இருக்கும், போதும்ண்ணா, உப்பெல்லாம் இருக்கு. இதில் இனிமேல் ஒரு கொதி வந்தோன்னா நம்ம ரைஸை போடணும், விசில் அடிச்சிக்க வேண்டியது. 5 ஒரு 7 நிமிஷம் தான் இந்த சாப். இது ரெடி பண்ணால் கூடி பண்ணால் 10 நிமிஷம். இது வந்து வெஜிடேரியனாக இருந்தால் வெறும் ரைத்தாவும் ஒரு பப்படமும் போதும். ஆனியன் ரை போட்டு தயிர் கர்டில் செய்யலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா மற்றபடி எந்த பொரியல் வைக்க வேண்டாம், ஏன்னா இதில் நம்ம அரைச்செல்லாம் போட்டிருக்கோம், தேங்காயெல்லாம் சேர்த்ததுனால தான் சொல்லி. மற்றபடி உள்ள தக்காளி சாதத்துக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாவது சைட் டிஷ் ரெடி பண்ணணும். இதுக்கு ரெடி பண்ணாண்டா, இதுக்கு ஒன்று ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணுங்க. ஒரு பப்படம், நம்ம ஊரில் எப்பவுமே பப்படம் ஸ்டாக் தான். இல்லைன்னு முட்டை, வெறும் முட்டையே போதும். முட்டையை வேக வச்சு எடுத்து கட் பண்ணி 2 பெப்பர் பொடி போட்டு எடுத்து வச்சிட்டோன்னா அதுவும் சூப்பராக இருக்கும். இன்னைக்கு அதுதான் நம்ம ஊரில், அதுதான் ஓகேயா? அதான் கொதி வந்தாச்சு, இந்த டைம்ல நம்ம அரிசியை போட்டுரும். அதே மாதிரி இது வந்து ரொம்ப ட்ரையாகவும் வராண்டா, ரொம்ப குழுகுழுன்னு வராமல் வரணும். இப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த பொங்கல்ல நம்ம எடுப்போம், கிளுகுலன்னு எடுக்க வேண்டிய பொங்கலை நான் சொல்லலை. இதுவுமே ஒரு ஒரு கொதி வந்தோன்னா விசில் போடு, நம்ம மூடி வச்சிட வேண்டியது. அந்த மீடியம் ஸ்டவ்ல வச்சு மாங்காய் ஊறுகாவும் இதுக்கு நல்லா இருக்கும். ஸ்ரீ இந்த மாதிரி எடுத்தோம்னா ஒரு 5 நிமிஷம் போதுன்னா, ஒரு 2 விசில் இல்லைன்னா 3 விசில் போட்டாச்சா. இந்த ஸ்டவ்ல மாத்துவோம், ஆஃப் பண்ணிட்டு ரெடி ஆனோட பாப்போம் எப்படி இருக்கு. கலர்ஃபுல்லா இருக்கா? எஸ். இது வந்துதான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யும் போது அது பிடிக்காது சீமா, எல்லாமே இது வந்து இப்ப நம்ம சூடோடு எடுத்ததுனால இருக்கு, இருக்கிறோம். ஏன்னா அதே மாதிரி பிரியாணி அரிசி வந்து கொஞ்சம் காஞ்ச அரிசியாய் எடுத்தோம்னா அந்த ரைஸ் வந்து சீக்கிரம் உடையாது, பொங்குனாலும் உடையாது. புது அரிசி உண்டு, அது வந்து சும்மா நம்ம இப்படி ஸ்பூனை போட்டோன்னு வையான், அது உடஞ்சி இந்த குழஞ்சி கூட்டாஞ்சோறு மாதிரி ஆயிரும். ஓகே, நம்ம இனிமேல் பிளேட்டிங் பண்ணிட்டு பார்ப்போமா? ஓகே, பாரு 1/4 ஸ்பூன் நெய்யோட நம்ம ஒரு சூப்பரான டொமேட்டோ பாத் ரெடி பண்ணிட்டோம், ஓகே? சிம்பிளா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இதுக்கு சைடி சம்ம என்னன்னா, புளி இஞ்சி, புளி இஞ்சி இல்ல, ஸ்வீட் ஸ்வீட் மாங்காய் ரெடி பண்ணி ஊறுகாய், சரியா? அடுத்தல பெப்பர் போட்டு எக்கு, ஆனியன் போட்டு ரைத்தா, கிழங்கு பப்படமும் சாதா பப்படமும்.
இதுல இது வந்து சிம்பிளான சொல்லமான கூடிமான ஒரு 10 நிமிஷம் இருந்தனா இந்த ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். சைடிஷ் தேவையில்லாத ஒரு ரெசிபினா இதுதான். சைடிஷே வேண்டாம். அப்படியான இதுல எல்லாமே இருக்கும். கிரீன் பீஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கமா, நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியெல்லாம் செய்து பார்த்துட்டு தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க என்ன எப்படி இருக்கு, டேஸ்ட் நாங்க செய்தோம், நீங்க செய்தது இப்படி வந்து, நாங்க செய்தோம் அப்படி வந்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுங்க. அப்புறம் வந்து உங்க ஃபீட்பேக் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.